ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்மை எப்படி கண்டுபிடிக்கணும், ரெசிடியூ மெத்தடை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் என்னோட வீடியோஸில் உங்களுக்கு லாங் டிவிஷனை யூஸ் பண்ணி எப்படி இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெசிடியூ மெத்தடை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்மை எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூஸிங் ரெசிடியூ மெத்தட், ஃபைண்ட் தி இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 1 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 0.2 இன்டூ இசட் மைனஸ் 1. இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென் 1. இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில ப்ராப்ளமில் உங்களுக்கு வந்து கிரேட்டர் தென்ல இருக்கும், ஒரு சில ப்ராப்ளமில் லெஸ்ஸர் வேல்யூ இருக்கும், இல்லைன்னா பிட்வீன் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்றத ஒரு முறை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஓகே, கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கிரேட்டரில் இருக்கா லெஸ்ஸரில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வர்ஸ் கொடுக்க போகிறோம். சரியா, இப்போ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ எக்ஸ் ஆஃப் என்னை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ் ஆஃப் இசட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இசட் பவர் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, சரி, அது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ் ஆஃப் என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஆல் தி ரெசிடியூஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். ரெசிடியூஸ், இப்போ எத்தனை ரெசிடியூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் போல்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம்னு பாருங்கள், எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 1 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 0.2 இன்ட்டு இசட் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இசட் ப்ளஸ் 0.2 இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.2. அதே மாதிரி இசட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, இசட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே வந்து எத்தனை போல் இருக்குது, 2 போல் இருக்குது. அப்போ நம்ம எத்தனை ரெசிடியூ கண்டுபிடிக்கணும், 2 ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 2 ரெசிடியூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிரும். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு போல் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, எக்ஸ் ஆஃப் இசட் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் இசட்டுங்கிறது இசட் ப்ளஸ் 1 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 0.2 இன்ட்டு இசட் மைனஸ் 1, இதோட இசட் பவர் மைனஸ் 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற இந்த வேல்யூ எடுத்திருக்கேன், இங்கே ஒரு போல் இருக்குல்ல, இப்போ இசட் ப்ளஸ் 0.2 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன ஆகுனா, இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ இங்கே வந்து போல் நமக்கு என்ன, இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இசட் ப்ளஸ் 0.2 எடுத்துட்டோம், அடுத்தது இசட் மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே இசட் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இங்கே ரெண்டு போல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள், ஸோ இது இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, நியூமரேட்டரில் இசட் ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை இசட் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இசட்டோட வேல்யூ மைனஸ் 0.2. அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இப்போ நியூமரேட்டரில் இசட் ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 0.2, இங்கே இசட்டோட வேல்யூ 1. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இசட்டோட வேல்யூவை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், மைனஸ் 0.2 ப்ளஸ் 1 இன்ட்டு இசட், இசட்டுங்கிறது என்ன வேல்யூ, மைனஸ் 0.2 பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 0.2 மைனஸ் 1. அதே மாதிரி இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், இசட்டோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0.2. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா, மைனஸ் 0.667 இன்ட்டு மைனஸ் 0.2 பவர் என் மைனஸ் 1 ப்ளஸ் 1.667 இன்ட்டு 1 பவர் என் மைனஸ் 1 வருது. ஓகேவா, சரிங்களா, இதுதான் உங்களோட ஆன்சர்.
இப்போ இங்கே வந்து எனக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென் ஒன்னு இருக்கிறதுனால இதை நான் என்னென்னு எழுதுறேன் பாருங்க, அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து u ஆஃப் n மைனஸ் ஒன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்க 1.667 ஒன் பவர் n மைனஸ் ஒன், ஒன் பவர் n மைனஸ் ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்னுன்னு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம், u ஆஃப் n மைனஸ் ஒன்னு போட்டுட்டோம், அவ்வளோதான். இப்போ சப்போஸ் மேடம் இங்கே வந்து எனக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா, அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா யூ ஆஃப் மைனஸ் என் மைனஸ் ஒன்னு வரும், ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதில் ஒரு மாடல் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூஸிங் ரெசிடியூ மெத்தட். இப்போ ரெசிடியூ மெத்தட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எத்தனை போல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த போல்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். எல்லா ரெசிடியூஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், அதுதான் எக்ஸ் ஆஃப் என். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.